நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மாவட்டத்தில் உள்ள 70% குளங்கள் நிறைந்துள்ளன. இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் தெற்குப்பட்டி அருகே உள்ள வடக்கு வல்லவராயன் குளம் நிரம்பி மறுகால் பாய்ந்து வருகிறது. குளத்தின் மறுகால் நீர் செல்லும் கால்வாய் அருகே புதிதாக கட்டப்பட்ட பாலத்தில் அடைப்பு ஏற்பட்டதில் மறுகால் கரை உடைந்து அப்பகுதியில் உள்ள சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் இருக்கும் பாசன நிலத்திற்குள் தண்ணீர் புகுந்ததில் நடவு செய்திருந்த நெல் பயிர்கள் சேதமாயின. நெல் நடவு செய்து 10 நாட்கள் மட்டுமே ஆகிய நிலையில் திடீரென விளைநிலத்திற்கு தண்ணீர் புகுந்ததால் விவசாயிகள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். இதேபோல் கால்வாய் கரையில் ஏற்பட்ட உடைப்பினால் அப்பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வடக்கு வல்லவராயன் குளம் மறுகால் பாய்ந்து வரும் நீர் குறிச்சி குளம் தெற்குப்பட்டி சாலையில் அமைந்துள்ள தாம்போதி பாலம் மற்றும் தெற்குப்பட்டி சிறுக்கன் குறிச்சி இடையே உள்ள தாம்போதி பாலம் ஆகியவை மூழ்கடித்து செல்கிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் இயக்கப்படும் பேருந்துகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.